நாளை அதிகாலை சுப வேளையில் ஈஸ்வரனின் பெயர் தாங்கி இருவினை புரியும் சனீஸ்வரா சிவபெருமானின் திருவிளையாடல்களை அறிவோம் நம் ஈசனில். தன்னுடைய சிவ பூஜைக்கு சிவபெருமானே மகிழ்ச்சி அடைந்தார் என்பது துர்வாசருக்கு களிப்பை கொடுத்தது. ஆவணி மாதத்தின் சிறப்புகளையும் திருவாரூர் மடப்புறம் குரு தட்சிணாமூர்த்தி பூஜையின் பொறுமைகளையும் கூற வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். தினமும் நண்பகல் 12 மணிக்கு நடக்கக்கூடிய ஆராதனை ரொம்ப விசேஷமானது. அகில மாளும் அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். இவர் மனதிலே ஏற்பட்ட ஆணவத்தினுடைய விளைவு சிவபெருமான வாழும் வாழ்க்கை முறையை மாற்றியமைக்க வருகிறது சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களின் அருளுரை. முக்கியமா விழிப்புணர்வு சக்திக்கு வழிகாட்டுற மாதிரி வச்சாங்க. இப்போ சக்தி விழிப்புணர்வுக்கு வழிகாட்டுற மாதிரி வச்சுக்க முடியுமா? நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளையில் இணைந்திருங்கள் எங்களுடன்.